எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நாம் மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஜனவரி மாதம் 2023 இந்த புதிய மாதத்திலே நாங்கள் நீங்கள் ஒன்றை மட்டும் முடிவெடுக்க வேண்டும். தேவன் இன்னத்துக்காக எங்களை அழைத்தார் என்பதை புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமான முறையில் வாழ வேண்டும். அவர் பரிசுத்தர், ஆதலால் நாங்களும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். வேதத்தில் காண்கிறோம், பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் வித்தியாசம் உண்டு. பரிசுத்தம் என்றால் என்ன, அசுத்தம் என்றால் என்ன என்பதை வேத வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வித்தியாசமான முறையில் அதை விவரித்து சொல்வார்கள், இது பரிசுத்தம் இது அசுத்தம் என்று. ஆனால் தேவனுடைய வார்த்தை பரிசுத்தம் என்றால் என்ன அசுத்தம் என்றால் என்ன என்று சொல்கிறதோ அதை நாங்கள் நீங்கள் அறிந்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு தனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் வாழும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார். இப்பொழுது உலகத்தின் பாவத்திலிருந்து எங்களை இயேசு கிறிஸ்துவை கொண்டு மீட்டு ரட்சித்து இயேசுவுக்கு சாட்சியாக வாழும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆதலால் நாங்கள் உலகத்தின் வழியில், அதாவது அசுத்தத்தின் வழியில் நடவாமல் இயேசுவின் வழியிலே பரிசுத்தமாக நடக்க வேண்டும், வாழ வேண்டும். ஏனென்றால் வேத வார்த்தையில் எல்லா நேரங்களிலும் கர்த்தராய் ஆண்டவர் ஜனங்களை தன் பக்கமாக விடுதலை செய்து அழைத்து வந்து அவர்கள் வாழ வேண்டிய ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறார். இதை நாங்கள் நீங்கள் புரிந்து கொண்டு அவதற்கு ஏற்ற பிரகாரமாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாகும். அதை விட்டு நாங்கள் எங்களுடைய சுய வழியிலே தொடர்ந்து நின்று இந்த உலகம் செய்கிற விதமாகவே உலக வழிபாடுகளை பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக வாழ்வில் ஒரு மாற்றமும் உண்டாகாது. இதை நாங்கள் நீங்கள் இந்த 2023 இந்த ஜனவரி மாதமே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் சத்தியத்தினால் விடுதலை உண்டாகும். லேவி நாமகம் 20:22-26 ஆராய்ந்து படித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாத படிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் உள்ள தேசத்தை தருவேன் என்று ஆண்டவர் ப்ரோமிஸ் பண்ணினார். ஆனாலும் அந்த தேசம் உங்களை கக்கி போடாத படிக்கு என்னுடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கீழ்ப்பணிந்து நடவுங்கள் என்றுதான் கர்த்தராய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். பாருங்கள், தீய செயல்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் செய்ததின் நிமித்தம்தான் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த முதலிருந்த ஜனங்களை, அந்த பாலந்தேனும் உள்ள தேசத்தில் முதல் இருந்த ஜனங்களை அரோசித்தார். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலந்தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. மற்ற ஜனங்களை விட்டு இந்த யூத ஜனங்களை தனக்கு விசேஷித்த ஜனங்களாக கர்த்தராகிய ஆண்டவர் தெரிஞ்செடுத்தார். பாலந்தேனும் உள்ள தேசத்தை கொடுத்தார். ஆனாலும் தன்னுடைய கட்டளையின்படி நடக்கும்படி கட்டளை கொடுக்கிறார். ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு தீட்டாக எண்ண சொல்லி விளக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவறுப்பாக்காதிருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும் படிக்கும் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இங்கு பாருங்கள், தேவன் தெளிவாக சொல்லுகிறார். அந்த பழைய ஏற்பாட்டிலே தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னை பின்பற்றும்படி பரிசுத்தமாக வாழும்படி தான் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படி தான் சொல்லுகிறார். அநேகர் அதற்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்ததின் நிமித்தம் அழிந்து போனார்கள்.
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தங்கள் வாழ்க்கையை விருதாவாக போக்கடித்தார்கள். அதே போல நாங்களும் நீங்களும் செய்யாமல் இந்த கடைசி காலத்தில் இயேசு என்ன சொன்னார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற பிரகாரமாக வாழ வேண்டும். ஒன்று பேதுருவின் புத்தகம் 1:14-19 ஆராய்ந்து பாருங்கள். இங்கு புதிய ஏற்பாட்டில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுரை கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து, முன்னே நாங்கள் இந்த உலகம் வாழ்ந்த விதமாக அநியாயமான கீழ்ப்படியாத வாழ்க்கை வாழ்ந்தோம், ஆனால் இனி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற பிரகாரமாக வாழ வேண்டும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். எங்களை அழைத்த இயேசு பரிசுத்தர், பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், அதே போல நாங்களும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஆதலால் அவருக்கு பிரியமாக நாங்கள் வாழ வேண்டும். அவர் சொன்னதின்படி எங்கள் வாழ்க்கையை அனுதினமும் வாழ வேண்டும். தேவனை அன்பு செலுத்த வேண்டும். தேவன் பரிசுத்தம் என்று என்னத்தை சொல்லுகிறாரோ, பரிசுத்தம் இல்லை என்று எதை சொல்லுகிறாரோ, அதை நாங்கள் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இயேசு வாழ்ந்த பிரகாரமாக பரிசுத்தமாக வாழ வேணும். பரிசுத்தமாக வாழ்ந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேணும். இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். இதைத்தான் அவர் எல்லா மக்களிடமும், தான் அழைத்த எல்லா மக்களிடமும் எதிர்பார்க்கிறார். அதனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீங்கள் தொடர்ந்து இயேசுவின் வழியிலே பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் வருகையில் அவரோடு இணைந்திடுவோம். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் அனைவரும் இயேசு எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்வு முறையை எங்களுக்கு காட்டிவிட்டு சென்றாரோ, அதே நாங்களும் நீங்களும் அனுதினமும் கன்ஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக இடைவிடாமல் கடைப்பிடித்து வாழ்வதன் மூலம் தேவனுடைய நாமத்தை, இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்த கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ. மேலும் பல நற்செய்திகள் GNA மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். வேத வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. மே காட் பி வி